நெட்டிகன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்மளுக்கு வந்து ஒருவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பெற்றிருந்தால் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் பெற முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி வாங்க டாபிக்குள்ள போகலாம். நெட்டிகன் தரப்பினும் குற்றம் குற்றமே. நம்ம இந்திய திருநாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கு மட்டும்தான் எத்தனை குற்றவியல் வழக்கு இருந்தாலும் அவனால எம்பியாவோ எம்எல்ஏவோ சிஎம் ஆக அல்லது பிஎம்ஆ கூட ஆக முடியும். ஆனால் ஒரு சாதாரண குடிமகனால ஒரு அரசு துறையில் அல்லது ஒரு தனியார் துறையில் கூட அவனால் வேலைக்கு போக முடியாத ஒரு அவலை நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் சுப்பையா என்பவர் வந்து மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர்கிட்ட வந்து தனக்கு கடவுச்சிட்டு அதாவது பாஸ்போர்ட் வழங்க கோரி ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு. அந்த மனுவின் அடிப்படையில் மதுரை கடவுச்சீட்டு அலுவலர் அவர் மீது ஏதேனும் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சார்ந்த காவல் நிலையத்தில் வந்து பதில் மனு கேட்டு அனுப்புறாரு. அதற்கு வந்து அவர் மேல வந்து 2012 குற்றவியல் 351 அப்படின்ற வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேருந்து பதில் கொடுக்குறாங்க. இந்த பதில் மனுவின் அடிப்படையில் சுப்பையா கிட்டேருந்து அவங்க வந்து விளக்கம் கேட்குறாங்க. அந்த விளக்கத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மீது குற்றவியல் 351/2012 வழக்கு பதியப்பட்டது உண்மைதான். அந்த வழக்கானது என் மீது மட்டுமல்ல இன்னும் பலர் மீது வந்து வழக்கு பதியப்பட்டிருக்காங்க. அது கூடங்குளம் அணுமின் நிலையம் எதிர்ப்பு போராட்டத்தின் அடிப்படையில் அவங்க மேலே வழக்கு பதியப்பட்டதாகவும் அந்த வழக்கு பதியப்பட்டு சுமார் 5 மேலாகியும் இன்னும் காவல்துறையின் வந்து எந்த விசாரணை செய்து குற்ற இறுதி அறிக்கை வந்து தாக்கல் செய்யவே இல்லை. மேலும் வந்து இந்த வழக்கை வந்து தமிழக அரசு வாபஸ் பெறுவதாக கூறி அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பதில சொல்லியிருக்காரு. அந்த பதில ஏற்க மறுத்த மதுரை மண்டல கடவுச்சீட்டு அலுவலர் வந்து அவருக்கு கடவுச்சீட்டு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. இதை எதிர்த்து சுப்பையா என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை செய்த நீதிபதி வந்து அரசு தரப்பு வழக்குநர்கள் வந்து அவர் மேல வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு, அந்த வழக்கு வந்து முடிச்சுக்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா எங்ககிட்ட வந்து அணுகினால் நாங்கள் வந்து பாஸ்போர்ட் வழங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பதில் சொல்றாங்க. இதை ஏற்க மறுத்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெய்கர் வில்லியம்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற வழக்கை குறிப்பிடுறாங்க. அந்த வழக்குல வந்து ஒருவர் மீது எஃப்ஐஆர் பதிவுபட்டிருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் மேலே வந்து குற்றவியல் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கருதிவிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் காவல்துறையினர் வந்து தங்களுடைய இறுதி விசாரணையை முடித்து குற்றவியல் நடுவரிடம் தங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த பின்புதான் அவர் மேலே வந்து ஒரு குற்றவியல் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கருத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மத்துமாரி சின்ன வெங்கட்டி ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற வழக்கிலையும் ஒருவர் மீது எஃப்ஐஆர் வந்து பதியப்பட்டிருந்தால் மட்டுமே அவர் மேலே வந்து குற்றவியல் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா கருதிவிட முடியாது. மேலும் வந்து அந்த வழக்கில் காவல்துறையினர் தங்களுடைய இறுதி விசாரணை புலன் விசாரணையில் முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு குற்றவியல் நடுவரிடம் தாக்கல் செய்த பிறகு அந்த குற்றவியல் நடுவரிடமிருந்து குற்றவாளிக்கு சம்மன் அனுப்பிய பிறகுதான் அவர் மேலே குற்றவியல் வழக்கு வந்து நிலுவையில் இருப்பதாக கருதிவிட முடியும். ஆகவே இந்த அடிப்படையில் ஒருவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் வழங்க மறுக்கக்கூடாது, அவருக்கு பாஸ்போர்ட் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பலர் வந்து வழக்குகளை வந்து இந்த வழக்கை குறிப்பிட்டு கடவுச்சீட்டு பெற்றிருக்காங்க. எனவே ஒருவர் மீது எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து நம்மளால் வந்து கடவுச்சிட்டு பெற முடியாது பாஸ்போர்ட் பெற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேங்கி நிற்க தேவையில்லை. இந்த வழக்கை குறிப்பிட்டு நம்மளால் பாஸ்போர்ட்டை பெற முடியும். மேலும் இது போன்ற சட்ட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெட்டிகன் தரப்பினும் குற்றம் குற்றமே.